வாங்க இன்னைக்கு நம்ம கவிதாஸ் ஃபுட் கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ணலாம். பாவக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிதாக நறுக்கி வச்சுக்கணும். அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். முதல்ல வானலியில் எண்ணெயை ஊற்றி பாவக்காயை போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் பாவக்காயில் இருக்கிற கசப்பு நம்மளுக்கு கம்மியாகும். பாவக்காய் உடம்புக்கு நல்லது. ரத்தத்தில் இருக்க சர்க்கரை கொழுப்போட அளவை கட்டுப்படுத்தும். வெயிட் லாஸ்க்கும் நல்லது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாவக்காயை எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பாவக்காயை இப்போ தனியாக எடுத்துட்டு நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குழம்பு செய்யலாம். அதே கடாயில் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச பின்னாடி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். மூணுத்தையும் ஒன்றா அந்த வெங்காயத்தில் போட்டு அதில் இருக்க எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த மசாலாலாம் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மசாலாலாம் வறுத்தாச்சு. ஒரு எலுமிச்சை அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். அது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். புளி வாசனை எல்லாம் போகணும். இப்போ இந்த புளி தண்ணி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கிறோம். 1/4 மூடி தேங்காய் அரைச்சி 2 தடவை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெறும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். 1 சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்கிறோம். இந்த தேங்காய் பால் வெல்லம் எல்லாம் போடுறதுனால பாகக்கால சுத்தமாக கசப்பே தெரியாது. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம 1 தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நான் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இது மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.